அனைவருக்கும் வணக்கம். நாம் மாமன்னன் ராஜயோகி ஜனகருக்கும் மகா ஞானியாகிய அஷ்டவக்கரருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டவக்கர கீதையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற ஆழ்ந்த கருத்துக்களை அஷ்டவக்கரர் ஜனகருக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஜனகரோடு சேர்ந்து நாமும் அவற்றை அள்ளி பருகலாம். நினைப்பும் நினைப்பின்மையும் அற்று வாதனை அற்று நிறைவுற்று இலகுபவன், உலகப் பார்வையில் பல பொரிந்தும் உண்மையில் ஏதும் செய்யாதவனே. ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் பராபரத்திற்கு ஒப்படைத்துவிட்டு சரணாகதி நிலையிலே காரியத்தை செய்யும் போது அவன் தவறு செய்ய மாட்டான். அவன் என்ன செய்தாலும் அது தவறில்லாத ஒன்றாகவே இருக்கும் என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறான். நினைப்பதும் இல்லை, நினைப்பில்லாமல் இருப்பதும் இல்லை. இது ஏதோ புதுவிதமான ஒரு குழப்பமான வார்த்தையாக தென்படுகிறது. நினைப்பது சரி, நினைப்பது ஆனால் நினைக்காமல் நினைப்பது என்று சொன்னால் எப்படி? இது குழப்பமாக இருக்கிறதே என்று எண்ணத் தோன்றும். நினைப்பதும் இல்லை, நினைக்காமல் இருப்பதும் இல்லை என்றால் எண்ணம், அதாவது நினைப்பு முழுவதும் பராபரத்தை சார்ந்திருக்கும் என்று பொருளாகிறது. உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய நினைப்புக்கு அப்பாற்பட்டு பராபரத்தை சார்ந்திருக்கக்கூடிய நினைப்பை மட்டுமே யோகி ஒருவன் கொண்டிருந்தால் அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட மாட்டான். அவன் எல்லாவற்றிலும் நிறைவை பெற்று வாழக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய பார்வையிலே இந்த உலகம் என்பது எதுவும் இல்லாத ஒன்றாக இருக்கும். உலகத்திலே அவன் எந்த வகையிலும் தன்னை பற்றுக்கொள்ள வைப்பதில்லை. உண்மையிலேயே அவன் எந்த காரியத்தை செய்திருந்தாலும் அவன் எதையும் செய்யாதவனாகவே கருதப்படுவான். இது உண்மை. இது போன்ற மனநிலையை பற்றி மகான்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லியிருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். எதையும் செய்தாலும் எதையும் செய்யாதவன் என்றே கருதப்படும் என்று சொல்லுவது உண்மையிலேயே பற்றற்று காரியம் செய்வதற்கு சரியான உதாரணமாக இருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதாபதேசத்தை சொல்லும் போது, உனக்கு எதிரே இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் என்று கருதி நீ போர் செய்வதை தடுக்கிறாய். இந்த போரின் மூலமாக உன்னுடைய உறவினர்களை கொலை செய்யப் போவதாக நீ கருதுகிறாய். நீ எதிரே இருப்பவர்களை உடல்களாக மட்டுமே பார்க்கிறாய், நான் அவர்களை ஆன்மாக்களாக பார்க்கிறேன். இந்த நிலையிலே இந்த உயிர்கள் இப்படிப்பட்ட போரிலே கலந்து கொண்டு பிரணத்தியாகம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கர்மவினை. அவர்களுடைய கர்மவினை தீரப்பட வேண்டும். அந்த கர்மவினை தீருவதற்கு கருவிகளாக இந்த உலகிலே சில விடயங்கள் வந்து வாய்க்கின்றன. அப்படி பார்க்கும்போது அவர்கள் கர்மவினையை அழித்து ஒழிக்கக்கூடிய கருவியாகவே நீ இருக்கிறாய் அர்ஜுனா. அப்படி இருக்கும்போது ஒரு கருவிக்கு எங்கே இருந்து இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது? ஒரு கருவியின் காரியம் எய்யப்பட்டவனிடமிருந்து விடுபட்டு சென்று இலக்கை தகர்ப்பது மட்டுமே. அது எந்த இலக்கு என்பதை பற்றி அந்த கருவிக்கு எந்த விதமான எண்ணமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எய்பவன் நான், நீ வெறும் கருவி மாத்திரமே. எதிரே இருப்பவருடைய கர்மவினையை தீர்த்து அவர்களுடைய மரணம் இப்படித்தான் சம்பவிக்க வேண்டும் என்பது கர்மாவின் காரணமாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இதை நான் நடத்துகிறேன். உண்மையிலேயே இந்த யுத்தத்தை நடத்துவது கிருஷ்ணனாகிய நானே, நீ அல்ல. நீ வெறும் கருவி மாத்திரமே. ஒரு கருவிக்கு எதிர்கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. நான் எய்கிறேன். இலக்கை தகர்க்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமையே அல்லாது, செய்யக்கூடிய செயலிலே நீ நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தை ஏன் கொண்டு வருகிறாய்? இது தேவையற்றது என்று உபதேசம் செய்கிறார். உண்மையான ஒரு யோகி உலக வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை வெறும் சாட்சியாக மாத்திரம் இருந்து கடத்தியபடியாக இருக்கிறான். அவன் எந்த காரணத்தை கொண்டும் நான் இதை செய்கிறேன் என்கிற எண்ணத்தை கொண்டிருப்பதில்லை. அவன் முழுமையாக சரணாகதி நிலையிலே இருக்கிற காரணத்தால் கர்மாவால் கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதில் எனக்கு எந்த விதமான பற்றும் இல்லை என்று கருதி காரியம் செய்யும் போது இயல்பாகவே அவன் தவறும் செய்ய மாட்டான், நன்மையும் செய்ய மாட்டான். வெறும் சாட்சியாக மாத்திரமே இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடுவான். அப்படி இருக்கக்கூடியவன் எந்த காரியமும் செய்யாதவன் என்றே கருதப்படுவான். அவன் காரியங்களை செய்தாலும் கூட, உலகவாசிகளின் பார்வையிலே அவன் காரியங்களை செய்தாலும் கூட அவன் எதுவும் செய்யாதவன் என்றே கருதப்படுவான் என்பதாக அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறான். இப்படித்தான் யோகி இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது
எதை செய்ய நேர்கிறதோ அதை செய்து சுகமாயிருக்கும் தீரனுக்கு பிரவருத்தியிலாயினும் நிவிருத்தியிலாயினும் கஷ்டமே இல்லை. விருத்தி என்பது வளர்வது, பிரவிருத்தி என்பது தன்னிலிருந்து வெளிப்பட்டு வளர்வது, நிவிருத்தி என்பது புறத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாது இருப்பது. கண்களை மூடியிருக்கக்கூடியவனுக்கு காட்சிகள் தென்படாது, அப்போது இந்த உலகம் இல்லாமல் ஆகிறது. புலன்களை முழுவதுமாக ஒடுக்கி சுழ்த்தி என்கிற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகில் எதுவுமே இல்லை, வெறும் பூச்சியம் மட்டுமே இருக்கிறது. கனவு காணும் போது அவன் வேறொரு உலகத்திலே சஞ்சரிக்கிறான். பிரவிருத்தி என்பது தூக்கம் விழித்த போது ஏற்படுகிறது. நிவிருத்தி என்பது ஆழ்ந்த உறக்கத்திலே சுழ்த்தியிலே ஏற்படுகிறது. உண்மையான ஆனந்தத்தை கருதி இருக்கக்கூடிய ஒரு யோகி கண்களை விழித்திருந்தாலும் கண்களை மூடியிருந்தாலும் காட்சிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. அவன் வெறும் சாட்சியாக மாத்திரமே இருப்பதற்கு தன்னை பழக்கிக் கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட யோகியே உண்மையான தீரன், வீரன் என்று கருதப்படுவான். கொடிய ஆயுதங்களை கொண்டு தன்னிலும் கீழானவர்களை, பலம் குன்றியவர்களை மோதி அழித்து ஒழிப்பது என்பது வீரம் அல்ல. எவன் ஒருவன் தன்னை வெல்லுகிறானோ அவனே வீரன் என்று கொள்ளப்படுவான். அந்த வீரனுக்கு மட்டுமே உண்மையான ஆனந்தம் என்பது கிடைக்கும். அப்படிப்பட்ட வீரன், தன்னை வென்றெடுத்து விட்ட ஒரு வீரனுக்கு உலகத்தை பார்த்திருந்தாலும் உலகத்தை பார்க்காது இருந்தாலும் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ கிடையாது. நீ யோகியாக இருந்து இந்த உலகத்தை வெறும் சாட்சியாக மாத்திரம் பார்க்க பழகிக்கொள் ஜனகா, அப்போது உனக்கு ஆனந்தம் என்பது என்ன என்பது புரிந்துவிடும் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார். வாதனையற்று, பற்றற்று, கட்டற்று சுதந்திரமானவன் காற்றி சருகனத் தொடங்கியே பிராரப்த வினையால் ஆடுவன். இங்கே பிராரப்த வினை என்று கர்ம வினையை அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறார். பிராரப்த வினை என்றால் முற்பிறவியின் கர்ம வினை. இப்பிறவியிலே ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள், இவை எல்லாமே பிராரப்த வினை என்று அழைக்கப்படக்கூடிய முந்தைய பிறவியின் கர்ம வினையின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. ஜோதிட சாஸ்திரத்திலே ஜாதக கட்டத்தை, ஒருவருடைய ஜாதகத்தை எழுதி கொடுக்கும் போது, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனி குல சம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கியதே ஜென்ம பத்திரிகாம் என்று எழுதுவோம். பதவி பூர்வ புண்ணியானாம், இந்த உலகிலே நீ வாழக்கூடிய அனைத்து வகையான வாழ்க்கையும் உன்னுடைய முற்பிறவியின் கர்மத்திற்கு ஏற்றபடியாக அமைந்திருக்கிறது. அது எப்படி எப்போது நடைபெறும் என்பதை குறிக்கக்கூடிய ஜாதக கட்டத்தை இங்கே எழுதியிருக்கிறேன் என்பே அதற்கு பொருளாகிறது. உண்மையிலேயே ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கர்மவினை காரணமாக ஏற்பட்டது. இப்போது நமக்கு மற்றும் ஒரு வினா எழும்பும். முற்பிறவி கர்மவினையை தீர்ப்பதற்காக ஒருவன் இந்த உலகிலே வாழ்கிறான், சரி. இந்த பிறவியிலே அவன் புதிதாக எந்த கர்மவினையாவது ஏற்படுத்தி கொண்டு விடுவானே, அப்போது கர்மவினைகள் வளரத்தானே செய்யும் என்கிற கேள்வி வரும். இதற்கு விளக்கமாகவே அனைத்து மகான்களும் சரியான ஒன்றை சொல்லி வருகிறார்கள். உனக்கு ஒருவன் கொடுத்த துன்பத்திற்கு எதிர்வினை ஆற்றாதே, இது உன்னுடைய கர்மவினை காரணமாக கொடுக்கப்பட்டது என்று சகித்து ஒதுங்கிச் செல். நீ எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களுக்கு தீங்கு நீ இழைத்து விடாதே, அப்படி செய்வதால் நீ புதிதாக கர்மவினைகளை சுமக்க வேண்டியிருக்கும் என்று கூறுகிறார். இதை அனைவருமே ஒப்புக்கொண்டு அனைத்து மனிதர்களும் இதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது யாராவது யாரையாவது துன்புறுத்துவார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. மற்றவர்களை துன்புறுத்தும் போது கர்மவினை ஏற்படுகிறது. அப்படி மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் அல்லாது இயற்கையாகவே உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், பிணிகள், துன்பங்கள் ஆகியவற்றின் மூலமாக கர்மவினைகள் அழிந்துபட்டு போகும். இவன் எவரையும் துன்புறுத்துவது இல்லை என்கிற காரணத்தால் புதிதாக எந்த கர்மவினையும் அவனை பந்திக்காது. இதைத்தான் ஞானிகள் மகான்கள் யோக பயிற்சியிலே கடைபிடிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள். சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளை செய்யும் போது கர்மவினை தீர்வதற்காக உடலிலே பலவிதமான நோய்கள் பிணிகள் ஏற்படும். சிலருக்கு வறுமை ஏற்படும், சிலருக்கு மன துன்பங்கள் ஏற்படும், சிலருக்கு வெறுப்பு ஏற்படும். இப்படி பலவிதமான துன்பங்கள் ஏற்பட செய்யும். அப்படி ஏற்பட்டவற்றை எல்லாம் பராபரத்திடம் மனத்தை செலுத்தி பிரார்த்தனை செய்து அனுபவித்து தொலைத்துவிட வேண்டும். எதிர்வினை ஆற்றுகிறேன் என்கிற பெயரிலே புதிதாக வேறு எந்த கர்மவினையையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்போது கர்மவினைகள் பூச்சியமாகி இந்த பிறவி என்கிற சுழல் என்பது நம்மிடமிருந்து நீங்கி போகும். அப்பொழுது மட்டுமே நாம் வாதனையற்று,
பற்றற்று கட்டற்று சுதந்திரமாக மாற முடியும். காற்றிலே பறக்கக்கூடிய ஒரு சருகை போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். காற்றிலே பறக்கக்கூடிய காய்ந்த இலைச்சருகு வேகமாக காற்றடித்த போது கோபுரத்து கலசத்திலே சென்று ஒட்டுகிறது. மற்றொரு காற்றடித்த போது சாக்கடையிலே சென்று விழுகிறது. எந்த நிலையிலும் அந்த சருகிற்கு கோபுரத்தின் மேல் ஒட்டியதற்காக பெருமையும் இல்லை, சாக்கடையில் விழுந்ததற்காக சிறுமையும் இல்லை. அது சர்வசாதாரணமாக இருக்கிறது, எந்த விதமான அசைவுமற்றதாக இருக்கிறது. இப்படி ஒரு யோகி தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு விட்டால் வேதனை இல்லை, பற்று இல்லை, கட்டில்லை, சுதந்திரம் என்பது அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதைத்தான் அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். மிக உயர்ந்த தத்துவத்தை இங்கே அஷ்டவக்ரர் சொல்லி ஜனகர் கேட்டது போல நாமும் கேட்டிருப்பது ஆனந்தத்தை அமைதியை தருகிறது. உலகியல் அற்றவனுக்கு எதனிடமும் களிப்போ ஏக்கமோ உண்டாகாது. அவன் என்றும் அகம் குளிர்ந்து உடல் அற்றவன் எனச் சுடர்வன். செத்தாரை போலே திரி என்று நம்முடைய மகான்கள் சொல்லியதைப் போல இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய எண்ண ஓட்டத்தை முழுமையாக விளக்கி கொண்டு விட்ட ஒருவனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் இல்லை, எதன் மீது விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அவன் எப்போதும் மனம் குளிர்ந்தவனாகவே இருக்கிறான். உடல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆன்மா இந்த உலகிலே எதையுமே சந்திப்பதில்லை. அது வெறுமனே சாட்சியாக இந்த உலகிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இறந்தவன் உடனடியாக அடுத்த பிறவி எடுக்காமல் ஆன்மா என்கிற நிலையிலே இந்த உலகிலே சுற்றி சுற்றி வருகிறான். பிரேதாத்மாவாக பலகாலம் இந்த உலகிலே சுற்றி அலைந்து திரிந்து அதன் பிறகு தன்னுடைய முற்பிறவியின் எண்ணங்கள் எல்லாம் மறந்து போன போது மறுபிறவியை எடுக்கிறான். இப்படித்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது உடலற்று இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு இந்த உலகத்திலிருந்து ஏற்படக்கூடிய எந்த விதமான இன்பமும் துன்பமும் இல்லை. அந்த ஆன்மாவுக்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, வலிவேதனைகள் இல்லை, எதுவுமே இல்லை. வெறுப்பு வெறுப்புகளுக்கும் அங்கே இடமில்லை. அது வெறும் சாட்சியாக மாத்திரம் இந்த உலகத்தை கண்டுகளித்தபடியாக பயணிக்கிறது. ஒரு உண்மையான யோகி என்பவன் உடல் கொண்டிருந்தாலும் கூட உடல் மீதான பற்றை விட்டொழித்தவனாக இருப்பான். அவன் ஆன்மா என்கிற நிலையிலே ஆனந்தம் கொண்டவனாக இருப்பான். அவனுக்கு களிப்பும் இல்லை, ஏக்கமும் இல்லை, வெறுப்பு வெறுப்புகள் எதுவுமே இல்லை. காரணம், அவன் இந்த உலக பற்றுக்களை விட்டொழித்து விட்டான். அப்படிப்பட்டவன் மட்டுமே உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பான். அவன் தன்னை எப்போதுமே ஒரு ஆன்மாவாக மாத்திரமே பார்ப்பானே அல்லாது தன்னை உடல் கொண்டவனாக பார்க்கவே மாட்டான். இதுதான் அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லக்கூடிய கருத்தாகிறது. உண்மையான உயர்ந்த கருத்தும் இதுதான். மாசற்று குளிர்ந்த உளத்தினனாய் தன்னுளே மகிழும் தீரன் எதனையும் ஒழிக்க கருதான். அவனுக்கு எங்கும் அழிவில்லை. தனக்குள்ளே ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவனுக்கு குளிர்ந்த உள்ளம் என்பது அமைந்திருக்கும். அவன் வெறுப்பு வெறுப்புகளை கொண்டிருப்பதில்லை. எந்தொன்றையும் விரும்புவதும் இல்லை, எந்தொன்றையும் தள்ளுவதும் இல்லை. அந்த நிலையிலே அவன் ஆனந்தம் கொண்டவனாக இருக்கிறான். எனவே அவன் இந்த உலகத்திலே எதையும் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய எண்ணம் உள்ளவனாக இருக்க மாட்டான். அது மட்டுமல்ல, அவனுக்கு அழிவும் கிடையாது. அவன் எல்லாவற்றையும் கடந்தவனாக இருக்கிறான். அவன் மாசற்று குளிர்ந்த உளத்தனனாக இருக்கிறான். இந்த கருத்துக்களை நாம் ஏற்கனவே காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலே பார்த்திருக்கிறோம். யுகங்களை தாண்டியும் நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லுங்கள் என்று வசிஷ்டர் முதலானவர்கள் கேட்டபோது, கடந்த காலங்களை பற்றி நான் கவலை கொள்வதில்லை, எதிர்காலத்தை பற்றி நான் ஏங்கி தவிப்பதில்லை, நிகழ்காலத்தில் இதோ இந்த வினாடியை மாத்திரம் நான் ஆனந்தமயமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதுவே நான் நிம்மதியாக வாழ்ந்திருப்பதற்கான காரணம் என்று காகபுஜண்ட மகரிஷி சொல்லி அருளினார். உண்மையிலேயே பார்க்க போகும்போது எதிலும் பற்றற்று இருப்பதற்கான சூத்திரம் என்பது நிகழ்காலத்தை சரியாக ஆனந்தமயமாக வாழ்வது மட்டுமே. எதிர்காலத்தை பற்றி சிந்தித்திருக்கும் போது ஆனந்தம் அங்கே தொலைந்து போகிறது. இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலே மாத்திரம் கவனத்தை செலுத்துங்கள். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தோ, இறந்த காலத்தை பற்றி பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகியோ நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் என்றுதான் அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். அந்த கருத்துக்களையே நாமும் உள்வாங்கி சரியான பாதையிலே பயணிப்போம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.